இப்போ தேர்ட் ஹெல்மெட் நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏஜிவி கே ஒன் இது வந்து இந்த எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா VR46 அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஸோ நான் கே ஒன் பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணுற ஹெல்மெட்டே வந்து பார்த்தீங்கன்னா கே ஒன் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதனோட டிசைன்கள் இப்போ வந்திருக்க கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியான் எல்லோ வந்து கொடுத்துருக்காங்க. சேம் இதனோட ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி தெர்மோ பிளாஸ்டிக் அண்ட் இதனோட கிளாஸ் எம்எம் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 1.2 mm திக்னஸ் வந்து வருது. சேம் அக்ரெசிவ் அந்த டீரிங் லாக்கோடு வந்து கொடுக்குறாங்க. பேடிங்ஸ் நான் இதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நான் யூஸ் பண்ணுற கே ஒன்னோட சேம் பேடிங்ஸ் தான் இதில் தான் வருது. ரொம்ப சூப்பரியாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஏரோடைனமிக் வைஸ் வேறு லெவலில் ஃப்ரெண்டில் ரெண்டு ஹேர் வெண்ட் வரும், மேலே ரெண்டு ஹேர் வெண்ட் வரும். ஸோ உங்களுக்கு ஏர் அவுட்லெட் வந்து இந்த விங்கிலே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனோட காஸ்ட் இதனோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 19999 வந்து வரும். எதுக்காக 19999 அப்படின்னு பார்த்துருக்கீங்கன்னா, ஸோ இதனோட கிராஃபிக்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுனால 19999 வந்து வருது. நான் எடுக்கும்போது 2 இயர்ஸ் பேக் நான் எடுக்கும்போது நான் வந்து பேசிக் கலர் தான் எடுத்தேன், க்ளாசி பிளாக் தான் எடுத்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 13500 வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 19999 வருது. ஸோ அவ்வளோதாங்க இந்த ஹெல்மெட் வந்து இதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இவ்வளோ தான். ஸோ அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து பின்லாக் ஆட் பண்ணனா நீங்கள் தாராளமாக பின்லாக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் வைக்க தனியாகவே அவங்க வந்து ஃபங்க்ஷன் வந்து தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செனா இல்லை பராணி எதனா வந்து வாங்கி கனெக்ட் பண்ணுறீங்களா, தாராளமாக உள்ள ஸ்பீக்கர் வைக்க இடம் இருக்குது, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். ஓகே, இப்போது நம்மக்கிட்ட ஒரு புது ஹெல்மெட் வந்து இருக்குது. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா LS2. ஸோ எதுக்காக நான் இப்போ LS2 வந்து பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த கிராஃபிக் டிசைனே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு மற்ற LS2 பார்க்கும்போது. இது வந்து ரொம்ப சூப்பரியாக இருக்குது. ஸோ இதனோட ஷெல் இந்த ஆரம்பிக்கலாம். இதனோட ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை குவாலிட்டி தெர்மோ பிளாஸ்டிக். ஸோ ஏஜிவி கே ஒன்னோட சேம் ஷெல் தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, ஹை குவாலிட்டி தெர்மோ பிளாஸ்டிக். அந்த பட் சேம் டைம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்லாக் வித் வைசர் வந்து உங்களுக்கு தனியாகவே உள்ளே வந்து வந்துருக்கும். ஸோ என்னோட லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.2 mm திக்னஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபைபர் கிளாஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ஏர் வெண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் நல்லா பெரிசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு ஏர் வெண்ட் வரும். ஸோ டாப்லேயும் உங்களுக்கு வந்து ஏர் வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏர் அவுட்லெட் வந்து உங்களுக்கு இந்த பக்கம் போகும். ஸோ என்னோடய லாக்கிங் சிஸ்டம் பற்றி பேசலாம். என்னோடய லாக்கிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக் ரிலீஸ் லாக்கிங் சிஸ்டம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே இன்னொரு விஷயம் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான குஷனிங் பேட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த குஷனிங் பேடை பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேடிங்ஸ் வந்து அவுட்டர் லேயரில் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ நெக் ரோல் ஆகாமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா பேடிங்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் சைட் உங்களுக்கு வந்து இன்டர்னல் சன்வைசரும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் சன்வைசரும் வந்து இதுக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த ப்ரைஸ் 9500க்கு ஒரு குவாலிட்டியான ஒரு ஹெல்மெட் எடுக்கணும் நீங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ தாராளமாக நீங்கள் வந்து LS2 வந்து இந்த ஹெல்மெட் இந்த பர்டிகுலர் மாடல் ஹெல்மெட் வந்து நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அது எங்கே அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மோட்டோ கியர் ஷாப்பில் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ எப்போவுமே அவைலபிலிட்டியாக இருக்கும். நான் இதனோட மாடல் அண்டு இதனோட டெக் அண்ட் ஸ்பெக் வந்து கீழே என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன். ஸோ நீங்கள் தாராளமாக இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்க.